சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கேலக்சி நோட் 20 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5th அன்றைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து கேலக்சி நோட் 20 சீரிஸோட ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், அப்புறம் என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லா தகவல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து ரெண்டு நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு வெண்ணிலா நோட் 20 மாடல் வந்து விட போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.42 இன்ச் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஃபுல் ஹெச்டி ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நோட் 20 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6.87 இன்ச் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் QHD கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. நோட் 20 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LTPO டிஸ்பிளே அப்படின்ற டெக்னாலஜிக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. என்ன டெக்னாலஜியாக இது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து லோ டெம்பரேச்சர் பாலிகிறிஸ்டலின் ஆக்சைடு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்க் வந்து ஃபோன் ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து சாம்சங் வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் கூட பேட்டரி லைஃப் வந்து நல்லா கன்சர்வ் பண்ணலாம். இது போக வந்து சாம்சங் வந்து கேலக்சி நோட் 20 ப்ளஸ்ன்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு வந்து ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அந்த ஃபோனை பற்றி நமக்கு எந்த தகவல் வந்து கிடைக்கல. கேலக்சி நோட் 20 அல்ட்ராவோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வெப்சைட்டில் அவங்க தெரியாமல் வந்து போட்டுட்டாங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து நோட் 20 சீரீஸில் கேமரா சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் வந்து அந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை வந்து சாம்சங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நோட் 20 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்டாங்குலர் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 108 MP சாம்சங் சென்சர். அது போக பார்த்தீங்கன்னா வந்து 12 MP அல்ட்ராவை லென்ஸ், 13 MP பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ், 50x ஜூம் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சர் வந்து இருக்க போகுது. சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் கிமிக் 100x ஜூம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த வாட்டி வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த கேமராஸில் பார்த்தீங்கன்னா வந்து டியூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ், அப்புறம் ஓஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது. 8K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 MP செல்ஃபி கேமரா அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளே வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. வெண்ணிலா நோட் 20 மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைமரி சென்சர் வந்து 12 MP, அப்புறம் ஒரு 64 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 MP அல்ட்ராவை லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 10 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. பாப்புலர் டிப்ஸ்டர் மேக்ஸ் வெயின்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த எக்ஸினோஸ் 990 சிப் செட் இருக்க ஃபோன்ஸ் நோட் 20 அண்ட் நோட் 20 அல்ட்ரா தான் வந்து யூஎஸ்க்கு வெளியே வந்து யூஎஸ் ஷிப் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து யூஎஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 865+ சிப் செட் வந்து கொடுக்க போகிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிருக்கும். சாம்சங் தயவுசெய்து அவங்களோட எக்ஸினோஸ் 990 ப்ராசரை யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இந்த மூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ப்ரைஸில் வந்து இப்படி பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு வந்து லான்ச் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நோட் சீரிஸோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பென் தான். இந்த எஸ்பென் பார்த்தீங்கன்னா வந்து நோட் 10 மாதிரியே தான் வந்து டிசைனில் இருக்க போது. பட் வந்து புதுசாக வந்து பாயிண்ட் ரிமோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வர்றாங்க. உங்களால் வந்து ஆன்ஸ்க்ரீன் கர்சரை வந்து ஈஸியாக ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சாம்சங் சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நோட் 20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. 1UI 2.1 மேலே போட்டு கொடுக்க போகிறாங்க. நோட் 20 சீரீஸில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நோட் 20 சீரீஸ்லேயும் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நோட் 20 பார்த்தீங்கன்னா வந்து 4300mAh பேட்டரி செல், 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. அதுவே அல்ட்ரா மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 5000mAh பேட்டரி செல், 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. பட் வந்து ஃபோன் கண்டிப்பாக சீப்பாக இருக்காது. ரெகுலர் நோட் 20 வந்து $1000க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து அல்ட்ரா மாடல் பார்த்தீங்கன்னா வந்து $1300 கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா அந்த அன்பேக் இவெண்ட்டில் இது போக வந்து கேலக்சி சி ஃப்ளிப் 5G, கேலக்சி டேப் S7, அப்புறம் கேலக்சி வாட்ச் 3 அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் சாம்சங் வந்து கூடி சீக்கிரம் கேலக்சி M31 வந்து இன்னும் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எல்லா தகவல் கொண்ட வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து கேலக்சி நோட் 20 சீரிஸ் லான்ச்க்கு வந்து எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதிய கணக்குகளை தயாரித்தனங்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.